புல்வாமா தாக்குதலில் 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அலட்சியமே காரணம் என்றும் அதை தெரிவித்த போது இதை பற்றி பொதுவெளியில் வாய் திறக்க வேண்டாம் என பிரதமர் மோடி கூறிவிட்டதாக ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் பேசியிருப்பது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2019 பிப்ரவரி 14 ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் தீவிரவாதிகள் பேருந்தை குறிவைத்து நடத்திய குண்டுவெடிப்பு தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் 40 பேர் வீர மரணம் அடைந்தனர். இந்த சம்பவம் அச்சமயத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நிலையில் புல்வாமா தாக்குதல் நடந்தபோது ஜம்மு காஷ்மீரின் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டி பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. அந்த பேட்டியில் அவர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அலட்சியமே புல்வாமா தாக்குதலுக்கு காரணம் என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அத்துடன் சிஆர்பிஎஃப் தங்களது வீரர்களை அழைத்து செல்ல விமானங்களை கேட்டதாகவும் அதற்கு உள்துறை அமைச்சகம் மறுக்காமல் விமானங்களை வழங்கியிருந்தால் தாக்குதல் சம்பவமே நடந்திருக்காது என கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த பிறகு இதற்கு நம்முடைய தவறே காரணம் என தான் கூறியதாகவும் அதற்கு பிரதமர் மோடி இதுகுறித்து பொதுவெளியில் வாய் திறக்க வேண்டாம் என கட்டளையிட்டதாக பகீர் தகவலை சத்யபால் மாலிக் கூறியிருக்கிறார். அப்போதுதான் தாக்குதலுக்கான பழியை பாகிஸ்தான் மீது சுமத்தி தேர்தலில் வெற்றியை பெற நினைத்தது தனக்கு புரிந்ததாகவும் 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து 10 முதல் 15 நாட்களாக காரில் காஷ்மீரின் வீதிகளில் சுற்றி வந்துள்ளதை வைத்து எந்த அளவிற்கு நம்முடைய உளவுத்துறை செயலாற்றியுள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். காஷ்மீர் பற்றிய துளி அறிவு கூட மோடிக்கு கிடையாது என்று சாடியுள்ள சத்யபால் மாலிக் மோடி மாநில அந்தஸ்தை ரத்து செய்வதை விட முட்டாள்தனம் வேறில்லை என பாஜக அரசை பகிரங்கமாக விமர்சித்துள்ளார்.